இன்றைய தினம் 12 ராசியினரும் வழிபட வேண்டிய வைரவர் வழிபாடு என்கின்ற தலைப்பில் பேச போகிறேன். பைரவர் என்பது உங்களுக்கு தெரியும், நான் நிறைய பைரவரை பற்றி பேசியிருக்கிறேன், கால பைரவரை பற்றி பேசியிருக்கேன், சொர்ணாகர்ஷண பைரவரை பற்றி பேசியிருக்கிறேன், சனீஸ்வரன் தோஷன் நீங்கள் பைரவரை எப்படி வழிபட வேண்டுமென்றதை பற்றி பேசியிருக்கேன். 12 ராசிக்காரர்கள் பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபங்களை பற்றி பேசியிருக்கிறேன், என்னென்ன தீபங்களை பைரவருக்கு நீங்கள் ஏற்றினால் எந்த வகையான நன்மைகள் ஏற்படும், 12 ராசிக்காரர்களும் யார் நீத்து பூசணிக்காயில் தீபம் ஏற்றணும், யார் தேங்காயில் தீபம் ஏற்றணும், யார் வில்வம் ஓட்டில் தீபம் ஏற்றணும், யார் தேசிக்காயில் தீபம் ஏற்றணும், எலும்புச்சம்பள தீபம் யார் ஏற்றணும், மிளகு தீபம் யார் ஏற்ற வேணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். பைரவர் உங்களுக்கு தெரியும், காலத்தை வெல்லக்கூடிய பைரவர், கால பைரவர். பைரவர் தான் எங்களுடைய பாபங்களை நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஒன்று பைரவர். பாபங்களை நீக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு இருக்குது. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா சாமியையும் கும்பிட்றது, பல பேர் பைரவருக்கு முன்னுரிமை கொடுப்பதல்ல, ஏதோ 10 or 11 பைரவரையும் கும்பிட்டு வந்துடுவீங்க. ஆனால் சிவன் கோயிலுக்கு போனால் பைரவரை தான் நீங்கள் நின்று நிதானமாக வணங்க வேண்டும். கோயிலுக்கு போன புண்ணியத்தை உங்களுக்கு தரக்கூடியவர் பைரவர். அது மாதிரி சண்டேஸ்வரரையும் கும்பிடுவோம், பைரவர்கிட்ட நின்று என்னுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் கோயிலுக்கு போன முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்றதனால் உங்களுடைய சாபங்கள் பாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பைரவர் வந்து கலியுக தெய்வம், மிக விரைவாக பலன் தரக்கூடிய தெய்வம், வேகமாக உங்களுக்கு வணங்கிய பலனை தரக்கூடிய தெய்வம் பைரவர். சரி, இன்றைக்கு நான் 12 ராசியினருக்கும் 12 ராசியினரும் பைரவருக்கு என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும், என்ன கலர் வஸ்திரம் சாத்த வேண்டும்னு சொல்கிறேன். 12 ராசிக்காரர் உங்களோட ராசிக்கு என்ன அபிஷேகம் செய்ய வேணுமோ அந்த பொருள்களை கொண்டு போய் கோயிலில் ஐயாட்ட கொடுங்க, இதை பைரவருக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி கொடுங்க. ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. என்ன கலர் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரர் என்ன கலர் பட்டு வாங்கணும், ரிஷப ராசிக்காரர்கள் என்ன கலர் பட்டு வாங்கணும்னு சொல்கிறேன். அந்த பட்டு துணியை பைரவருக்கு சாத்த சொல்லுங்கள். இது ஒரு வழிபாடு. நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன், தான தர்மம் வழிபாடு பரிகாரம், 3 பற்றியும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது வந்து வழிபாடு. தான தர்மம்ன்றது ஏழைகளுக்கு பிச்சை போடுறது, வழிபாடுன்றது இப்போ நான் சொல்ல போகிறது. பரிகாரம் என்பது நாங்கள் வீட்டில் ஓமம் யாகங்கள் வளர்த்து செய்யக்கூடிய கழிப்பு கழிக்கிற பூஜைகளை பற்றி சொல்கிறேன். இப்போ முதலாவது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு செவ்வாய்க்கிழமை குங்குமப்பூ பன்னீர் மாதுளம்பழம் இதனால் வைரவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பன்னீர் எடுங்கோ, அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமப்பூவை போடுங்கோ, மாதுளம்பழத்தை வெட்டி அந்த சுளைகளையும் பன்னீரில் போடுங்கோ, அந்த எல்லாம் கலந்த பன்னீரினால் பைரவருக்கு அபிஷேகம். இதெல்லாம் செஞ்சு கோயிலில் போய் ஐயாட்ட போய் முதல் நாள் ராத்திரியே கொடுக்கணும். காலையில் அபிஷேகம் செய்கிறதாக இருந்தால் அல்லது காலை பொழுதில் போய் பைரவருக்கு எப்போ அபிஷேகம் செய்யணும்னு பார்த்து அந்த நேரத்தில் இந்த பொருட்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த அபிஷேகம் மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் குங்குமப்பூ பன்னீர் மாதுளம் பழச்சுளை இதால் அபிஷேகம் பண்ணி சிகப்பு கலர் பட்டு ஒன்று வாங்கி கொடுங்க பைரவருக்கு சாத்த சொல்லி. இந்த பொருள்களினால் அபிஷேகம் செய்து சிகப்பு கலர் பொட்ட வைரவருக்கு பட்டு வைரவருக்கு சாத்தி வந்தால் மேஷ ராசிக்காரர்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். ரைட், நான் ரிஷப ராசி ஐயா. ரிஷப ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்டா, வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மாம்பழம் பசுப்பால் கரும்புச்சாறு இந்த 3 சேர்த்து மாம்பழத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மாம்பழச்சாறுனால் பசும்பாலினால் அர்ச்சனை அபிஷேகம் செய்ய வேண்டும். கருப்பஞ்சாறு இது 3 ஒன்றாக கலந்து அபிஷேகம் பண்ணலாம், தனித்தனியாக அபிஷேகம் பண்ணலாம். மாம்பழம் பசும்பால் கருப்பஞ்சாறு வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளை கலர் வஸ்திரம் ஒன்றை வாங்கி வெண்பட்டு வெள்ளை கலரில் ஒரு வேஷ்டியை வாங்கி கொடுங்க பைரவருக்கு சாத்த சொல்லி. வெண் நிறமான வஸ்திரம் பைரவருக்கு அணிவித்து மகிழுங்கள். அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போ வைரவரை கும்பிடணும், ஒரு புதன்கிழமையில் போய் வைரவரை கும்பிடணும். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை மூலிகை சாறு மறிக்கொழுந்து தைலம் கடையில் போய் கேட்டிங்கன்னா மறிக்கொழுந்து தைலம்னு ஒன்று இருக்குது, மறிக்கொழுந்தில் செஞ்ச தைலம் என்ன இது சந்தனாதி தைலம் மாதிரி மறிக்கொழுந்து தைலம், அந்த தைலத்தை பைரவருக்கு சாற்றி மூலிகை சாறையும் அபிஷேகம் பண்ணி
புதன்கிழமை பச்சை நிறம் கொண்ட பட்டை பைரவருக்கு சாற்றலாம். மூலிகை சாறு எடுக்க இல்லாட்டி மறிக்கொழுந்து தைலத்தை சாத்த சொல்லிட்டு அதுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணி பச்சை நிறமுடைய வஸ்திரத்தை பைரவருக்கு சாத்தி மகிழுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை இதை செய்யும். அடுத்தது கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில், கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமை இளநீர் சாத்துக்குடி என்கின்ற பொருளினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். யார் செய்யணும்? கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் இளநீர் சாத்துக்குடி ரெண்டும் கிடைக்கக்கூடிய பொருட்கள், பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும். அதால் அபிஷேகம் செய்து வெள்ளை கலர் பட்டு சாத்த வேண்டும். வெண்மை நிறையும் நிறமுடைய வெண்மை நிறமுடைய வெள்ளை கலர் வஸ்திரத்தை வைரவருக்கு அனுபவித்து மழுகுங்கள். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள், கடகத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை, சிம்ம ராசிக்காரர்கள் எப்போ செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். பன்னீரினால் அபிஷேகம் செய்து சிகப்பு வஸ்திரத்தை அணிவியுங்கள். பைரவருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்யணும். என்னத்தினால் அபிஷேகம் செய்யணும்? நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டிய பொருள் பன்னீர். கடையில் போய் நல்ல ஒரு போத்தல் பன்னீரை வாங்கி கொடுங்க. பன்னீரினால் அபிஷேகம் செய்து சிகப்பு நிறமுடைய வஸ்திரத்தை வைரவருக்கு சாத்த சொல்லி வாங்கி கொடுங்க சிம்ம ராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும்டா? புதன்கிழமை புனுகு சாத்தி மஞ்சள் பட்டு, புனுகுன்றது ஒரு களி மாதிரி ஒரு டப்பாவில் வரும், அதில் ஒரு டப்பா 50 ரூபா 60 ரூபா வரும், அதில் ஒரு 5 டப்பாவை வாங்கி கொடுங்க புனுகு. அதை வைரவருக்கு புனுகை சாத்தி வைரவருக்கு பொட்டு மாதிரி அதை சாத்திட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கன்னிராசிக்காரர்கள் மஞ்சள் நிறப்பட்டை வாங்கி கொடுக்கணும். கன்னிராசிக்காரர்கள் எப்போ செய்யணும்னு சொன்னேன்? ஒரு புதன்கிழமையில் செய்யணும். புனுகு அபிஷேகம் பண்ணுற பொருள், சாத்தக்கூடிய பொருள் புனுகு. மஞ்சள் கலர் பட்டை வாங்கி கொடுங்க பைரவருக்கு சாத்த சொல்லி. துலா ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, துலா ராசிக்காரர்கள் சனி அல்லது வெள்ளிக்கிழமை திருநீற்று அபிஷேகம், 1 கிலோ வீபூதியை வாங்கி கொண்டே கொடுங்க அபிஷேகம் பண்ண சொல்லி. வீபூதியினால் அபிஷேகம் செய்து குங்கும நிற பட்டை அணிவிக்க வேண்டும். குங்கும கலர் சிகப்புல டார்க் மெரூன் என்று சொல்லுது, ப்ரௌன் என்று சொல்லுது, டார்க் மெரூன் டார்க் ரெட் என்று சொல்லுது, அந்த குங்கும கலரில் உள்ள வஸ்திரம் ஒன்றை வாங்கி பைரவருக்கு அபிஷேகம் அணிவிக்க சொல்லுங்கோ. திருநீற்றினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் புதன் அல்லது சனிக்கிழமை துலா ராசிக்காரர்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போ செய்யணும்டா? ஒரு செவ்வாய்க்கிழமை எலும்பிச்சை பழச்சாறு, தேசிக்காய் சாறு அல்லது எலும்பிச்சம்பழம் சாறுனால் அபிஷேகம் செய்ய வேணும். பல வர்ணப்பட்டு பெட்டிக் டிசைன், நிறைய கலர்கள் உள்ள இருக்கக்கூடிய பட்டு பல வர்ணப்பட்டுன்னு பேர். அந்த பல வர்ணப்பட்டுனால் பட்டை சாத்த வேணும் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை சந்தனத்தினால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிறமுடைய பட்டை சாத்துங்கள். அடுத்தது மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் அபிஷேகம் செய்ய வேண்டும். நல்லெண்ணெய் அபிஷேகம் பைரவருக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்து நீல நிற வஸ்திரத்தை அணிவியுங்கள். அது மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை நல்லெண்ணெய் அபிஷேகம் நீல நிறமுடைய வஸ்திரத்தை வைரவருக்கு சாத்தினால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை, கும்பராசி அன்பர்களும் சனிக்கிழமை பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கருநீல நிறமுடைய வஸ்திரத்தை வைரவருக்கு சாத்த வேண்டும். கருநீல நிறமுடைய வஸ்திரம் டார்க் ப்ளூ வைரவருக்கு சாத்தோணும், பாலினால் அபிஷேகம் பண்ணணும் சனிக்கிழமை கும்பராசிக்காரர்கள். கடைசியாக மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்டா? தயிர் அல்லது தேனினால் அபிஷேகம் செய்யணும். தயிராலையும் செய்யலாம், தயிரையும் தேனையும் அபிஷேகம் செய்யலாம், அல்லது தயிர் அல்லது தேன் ஏதோ ஒன்று அபிஷேகம் பண்ணலாம். மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மஞ்சள் நிற பட்டை சாற்ற வேண்டும். மஞ்சள் நிறமுடைய பட்டை பைரவருக்கு அனுபவிக்க வேண்டும். என்ன நேர்களே, இதுவரை காலமும் 12 ராசியினரும் என்ன கிழமை பைரவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்க, என்ன திரவியத்தினால் பைரவருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன், என்ன நிற வஸ்திரம் சாத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்தந்த ராசிக்காரர்கள்
அந்தந்த கிழமையில் அந்தந்த பொருட்களினால் அபிஷேகம். இதில் நான் சொன்ன எந்த பொழுதும் அரிதான பொருள் கிடையாது. எல்லாமே உங்களால் வாங்கக்கூடிய மூலிகை தைலத்தை தவிர மற்றது எல்லாமே உங்களால் வாங்கக்கூடிய மூலிகை சாறுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ராசிக்கு. அதை தவிர மற்றும் எல்லாமே கடையில் வாங்கக்கூடிய நீங்கள் தேடி எடுக்கக்கூடிய பொருட்கள். எனவே 12 ராசியினரும் உங்களுடைய ராசிக்கு என்ன கிழமை சொன்னனோ அந்த கிழமையில் என்னென்ன பொருள் அபிஷேகம் பண்ண சொன்னனோ அந்தந்த பொருட்களினால் அபிஷேகம் பண்ணி அந்த நிற வஸ்திரத்தை ஒரு முறை வைரவருக்கு சாத்தி வழிபாடு செய்து பாருங்கள். முடிஞ்சா வசதி உள்ளவர்கள் 9 கிழமை இதை தொடர்ந்து செய்து வரலாம், அல்லது வசதி குறைந்தவர்கள் 5 கிழமை. எனக்கு செய்யலாதையா, ஆக குறைஞ்சது 3 திங்கக்கிழமை, 3 ஞாயிற்றுக்கிழமை, 3 செவ்வாய், ஆனால் தொடர்ந்து செய்ய வேணும். 9 செய்வது மிகவும் விசேஷம். 12 ராசியினரும் உங்களுடைய ராசிக்கேற்ற கிழமையில் ராசிக்கேற்ற அபிஷேக பொருள்களை ராசிக்கேற்ற நிறத்தில் வஸ்திரத்தை சாதி வைரவருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன், வைரவர் தான் உங்களுடைய பாபங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு இன்னும் அதிகமான சக்தி. இந்த விஷயமெல்லாம் எந்த பைரவருக்கு செய்யணும், கால பைரவருக்கு செய்யணும். சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் கால பைரவர். எங்களுடைய காலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த பைரவருக்கு உண்டு. எங்கள் ஜாதக ரீதியாக வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பைரவருக்கு உண்டு. சனீஸ்வரனால் ஜாதகத்தில் கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் காலபைரவருக்கு உண்டு. ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்குவார். பூமியில் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபங்களை நீக்குவார். எங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்கள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்களுக்குண்டான கரும வினையில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கா, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கா, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். என்ன நேர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான பைரவர் பரிகாரத்தை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.